தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை நகரில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படாததால் பெரும் போக்குவரத்து நெரிசல் ஏற்கனவே உள்ளது. இது மட்டுமின்றி சாலைகளில் அடிக்கடி மணல்களையும் கட்டுமான பொருட்களையும் கொட்டி ஆக்கிரமிப்பு செய்து வருகின்றனர். நான் ஒரு வாகன ஓட்டுநர். இந்த பட்டுக்கோட்டை நகரப்பகுதியில் வந்து பார்த்தீர்கள் என்றால் இந்த அறந்தாயி முக்கத்திலிருந்து அணிக்குண்டு பகுதி பல்வேறு பகுதியில் வந்து வீடு கட்டுபவர்கள் அவரவர்கள் அந்த மெட்டீரியல்களை என்ன நடுப்பகுதியிலே கொட்டிவிட்டு ரோட்டில் அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு விபத்தை உண்டு பண்ணும் வகையிலும் இந்த பகுதியிலே ஒரு சிலர் போக்குவரத்துக்கு இடையூறு செய்யும் வகையில் மெட்டீரியல்களை கொட்டி இரவு நேரங்களில் யாரும் இல்லாத நேரத்தில் கொட்டிவிட்டு செல்கிறார்கள். அதை காலையில் வந்து பார்த்தால் பல்வேறு பள்ளி செல்லும் வாகனங்கள் சிறார்கள் நடை பாதசாரிகள் அனைவருமே பாதிக்கும் வகையில் இருக்கிறது. இதை வந்து அரசு மிக கடுமையான நடவடிக்கை எடுத்தால்தான் இந்த பகுதியில் இருக்கிற ஆக்கிரமிப்புகள் எல்லாத்தையும் சரி செய்ய முடியும். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்ற காலத்திலிருந்து இதுவரைக்கும் ஆக்கிரமிப்பு எடுக்குமான பணிகள் இதுவரை நடைபெறவில்லை. போக்குவரத்து இடையூறு செய்யும் வகையிலே அதாவது பொது இடங்களிலே ஆக்கிரமிப்பு பண்ணுவது போல் இந்த மெட்டீரியல்களை கொட்டி விபத்தை ஏற்படுத்தும் வகையில் இருப்பதால் அவர்களுக்கு நீங்கள் தகுந்த ஃபைன் போட்டிங்கன்னா தான் அதை வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்த முடியும். அந்த என் பேர் முத்து, நான் லாரி உரிமையாளர், பட்டுக்கோட்டை. பட்டுக்கோட்டை நகரில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டுமென்று நகர வர்த்தக சங்கம், நகர வர்த்தக சங்கங்களின் பேரமைப்பு உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் பட்டுக்கோட்டை சார் ஆட்சியரிடம் புகார் மனு கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை. இனியும் காலதாமதம் செய்யாமல் வருவாய்த்துறை, நெடுஞ்சாலைத்துறை, காவல்துறை, பட்டுக்கோட்டை நகராட்சி இணைந்து பட்டுக்கோட்டை நகரில் உடனடியாக போக்குவரத்து இடையூறை ஏற்படுத்தும் சாலை ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டுமென்பதே பட்டுக்கோட்டை மக்களின் பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. பட்டுக்கோட்டை தெற்கு காளியம்மன் கோவில் தெருவிலிருந்து ஸ்ரீ ராமராஜ்யம் யூடியூப் செய்தி சேனலுக்காக ஆதி மதனகோபால்.